சிகரெட்டால் சூடு, முடியை வெட்டி சித்திரவதை. திமுக எம்எல்ஏ மகன் மற்றும் மருமகள். வீட்டு வேலைக்கு சென்ற தன்னை பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் கொடூரமாக தாக்கியதாக இளம்பெண் ஒருவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான வீடியோ சோசியல் மீடியாக்களில் வேகமாக பகிரப்பட்டு வரும் நிலையில் பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் மற்றும் அவரது மருமகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். சென்னை பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் வீட்டில் வேலைக்காக இளம்பெண் ஒருவர் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். பணியில் சேர்ந்த 2 நாட்களில் வேலை செட் ஆகவில்லை, என்னால் இவ்வளவு வேலை செய்ய முடியாது என்று கூறி அங்கிருந்து வெளியேற முயன்றிருக்கிறார். ஆனால் கருணாநிதியின் மகனும் மருமகளும் இப்பெண்ணை வெளியேற விடாமல் தொடர்ச்சியாக வேலை வாங்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து விரிவாக வீடியோவில் இளம்பெண் விவரித்திருக்கிறார். இந்த வீடியோ வேகமாக பரவிய நிலையில் அரசியல் கட்சிகளும் சமூக செயற்பாட்டு அமைப்புகளும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் திருமான்மியூரில் வசித்து வருகிறார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் துவங்கி இவரது வீட்டில் ஒரு பட்டியலின சிறுமியை வேலைக்கு வைத்துள்ளனர். அச்சிறுமி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள ஒரு குக்கிராமத்தை சார்ந்தவர். சிறுமி 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்வானவர். எனவே சிறுமியின் பெற்றோர்களிடம் மேற்படிப்பு படிக்க வைப்பதற்காக ஆசை வார்த்தை கூறி அழைத்து வந்துள்ளனர். ஆனால் ஆண்டோவின் துணைவியார் மெர்லின் ஒரு மன நோயாளியைப் போல் தொடர்ந்து அந்த பட்டியலின சிறுமியை துன்புறுத்தியிருக்கிறார். நிர்வாணப்படுத்துவது, உடலில் சூடு போடுவது, கரண்டியால் மார்பில் அடிப்பது, தீக்காயங்கள் ஏற்படுத்துவது, இரத்தக்காயங்கள் ஏற்படுத்துவது, சாதி ரீதியாக இழிவாக பேசுவது, பொருளாதார ரீதியாக எதுவும் இல்லாதவள் தானே என்று இழிவுபடுத்துவது என்கிற முறையில் மிக கொடூரமான சித்திரவதைகளை செய்துள்ளனர். ஆண்டோ ஓரிரு முறை தாக்கியுள்ளார். காலை முதல் இரவு வரை மிக கடுமையாக வேலைகள் கொடுப்பது, சமைப்பது முதல் துணி துவைப்பது வரை வீட்டில் இருக்கிற அனைத்து வேலைகளையும் அந்த சிறுமியின் மீது இரக்கம் இல்லாமல் திணித்திருக்கிறார்கள். இந்த முறையில் 8 மாத காலங்கள் எண்ணி பார்க்க முடியாத சித்திரவதையை அந்த சிறுமி அனுபவித்திருக்கிறார். இந்த கொடூர குற்றவாளி ஆண்டோ மதிவாணன், அவரது துணைவியார் மெர்லின் ஆகியோர் இருவரையும் SC ST வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து வழக்கு விசாரணையை விரைந்து நடத்தி முடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனையை உறுதி செய்திட வேண்டும். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உளவியல் ரீதியான கலந்தாய்வுகளை ஏற்பாடு செய்திட வேண்டும். அவருடைய உயர்கல்விக்கான செலவுகளை அரசே ஏற்க வேண்டும். SC ST வன்கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து நிவாரணங்களையும் அரசு உடனடியாக வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படும். அதேபோல நீலம் பண்பாட்டு மையம், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தரப்பிலிருந்தும் இந்த சம்பவத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல்கள் எழுந்திருந்தன. இதனைத் தொடர்ந்து பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் மருமகள் மெர்லின் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நம்ம தொடர்பில் லாஸ்ட் வரைக்கும் இருப்போம். விஷ்ணுவுக்கு ஷாக் கொடுத்த பூர்ணிமா. பிக்பாஸ் தமிழ் Season 7 ஷோ கம்ப்ளீட் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருக்க நிலையில இந்த சீசன்ல கண்டஸ்டண்டா இருந்த பூர்ணிமா இன்னைக்கு தன்னோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு ரொம்ப பெரிய போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதுல இந்த சீசன்ல ஃபைனல் கட்டத்துக்கு வந்த 5 கண்டஸ்டன்ட் கிட்டையும் நிகழ்வோட ஒரு வேண்டுகோளை வச்சிருக்காங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ள அடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்த கண்டஸ்டன்ட்ஸ் வெளியே வந்ததும் பாசமழையை புடையறத பார்த்து நெட்டிசங்கெல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சோ இப்ப பூர்ணிமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வாங்க பாக்கலாம்.